கோயிலில் அர்ச்சகர் தீபாராதனை முடிந்ததும் நமக்கு விபூதி மற்றும் குங்குமம் கொடுக்கிறார். அந்த சிவ பிரசாதத்தை நீங்கள் கோவிலில் தூணிலோ அல்லது வேறு இடங்களில் கொட்டுவது மிகவும் தவறான விஷயங்களில் ஒன்றாகும். அது சிவபெருமானை அலட்சியப்படுத்தியதற்கு சமம். தயவு செய்து இந்த தவறை தெரிந்து செய்ய வேண்டாம். இன்னொன்று, இதில் சிவன் சொத்து குலநாசம் என்று பெருமையாக ஒரு வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். சிவன் சொத்து குலநாசம் என்பதற்கு சிவன் கோவில்களில் இருக்கும் நகைகள், பணம், இடங்கள் இவைகளை நீங்கள் தவறான முறையில் விற்றால் மட்டுமே உங்கள் குலமே நாசமடையும். திருநீறு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு சிவபெருமானை சூஷ்ம ரூபத்தில் பார்க்க முடியும். சிவபெருமானின் அருள் சின்னம் திருநீறு. உலகியலில் செல்வங்கள் எல்லாம் அழிக்க வல்ல சிறப்பு கொண்டது விபூதி. விபூதி சிவபக்திக்கு சாட்சியாக திகழ்கிறது. வேதங்கள் இதன் பெருமையை பறைசாற்றுகின்றன. வேதம் சிவபிரான் அக்னி சொரூபம் என்று கூறுகிறது. இதனால்தான் நெருப்பை போன்ற சிவந்த உடல் கொண்ட சிவபெருமான் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார். இதுதான் நீரு பூத்த நெருப்பு. விபூதி அணிவதால் ஒவ்வொரு ரோமக்காலும் சிவலிங்கமாகிறது. இதனால் விபூதி பூசிய சரீரம் சிவாலயமாகிறது. பிருஹ ஜாபலோபநிஷத், பஸ்ம ஜாபலோபநிஷத், சனாதன சம்ஹிதை போன்ற பழைய நூல்கள் விபூதி பற்றி தெரிவிக்கும் செய்திகள் பிரமிக்க வைக்கின்றன. விபூதி செய்யும் முறையே புனிதமானது. கன்றுகின்ற பசுவின் சாணத்தை சுத்தமான இடத்திலிருந்து சேகரிக்க வேண்டும். பசுவின் சிறுநீரால் அதை குழைத்து உருண்டையாகவோ தட்டையாகவோ செய்து வெயிலில் காய வைக்க வேண்டும். கோமாதாவின் சாணம் உபனிஷாதாகவும் கோமியம் பிரம்ம வித்தையாகவும் உள்ள மங்களகரமான பொருட்கள் என்பது உபனிஷத வாக்கு. கோமயத்துடன் கோமூத்திரத்தை கலந்து பிசையும் போது ஸ்ரீமே பஜது அல்ஷ்மீர் சே நசது என்று சொல்ல வேண்டும். பிறகு காய வைத்த கோமியத்தை வைதிக முறைப்படி ஹோமகுண்டத்தில் யாகம் வளர்த்து மந்திர பூர்வமாக ஹோமம் செய்ய வேண்டும். நிதன பதையே என்று ஆரம்பிக்கும் 13 ஹோம மந்திரங்களையும் வியாக்ருதியையும் பஞ்ச பிரம்ம மந்திரங்களையும் நமோ ஹெரண்ய என்று தொடங்கும் மந்திரத்தையும் ஓதி ஹோமத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஹோம அக்னியை கோமய உருண்டைகள் அல்லது எரு வரட்டிகளின் குப்பலில் சேர்த்து வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பிறகுதான் அக்னி மூட்டத்தை பிரிக்க வேண்டும். பரிசுத்தமான நிலையில் ஓம் நத் பிரம்ம என தொடங்கும் மந்திரத்தை சொல்லி விபூதியாகிய சாம்பலை சேகரிக்க வேண்டும். சில சைவ சான்றோர்கள் உடலின் 32 இடங்களில் விபூதி பூசிக்கொள்வது வழக்கம். தற்கால வசதிக்காக முக்கியமான 8 இடங்களிலாவது இட்டுக் கொள்வது அவசியம் என்கிறது சாஸ்திர விதி. நெற்றி, கைகள், தோள்கள், மணிக்கட்டுகள், மார்பு, நாபி, கழுத்து, தலை ஆகிய இடங்களில் கீழ்காணும் மந்திரங்களை உச்சரித்தவாறு அந்த வரிசை கிரமமாக விபூதி இட்டுக் கொள்ள வேண்டும். கடையில் வாங்கும் விபூதியை கூட சுத்தமான தண்ணீரில் குழைத்து அங்கங்களில் பூசிக்கொள்ளலாம். இயலாவிட்டால் குறைந்தபட்சம் ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியாவது இட்டுக் கொள்வது உத்தமம். ஆதிசங்கரர் எல்லா உபாதைகளும் பேய் பிசாசுகளான பீடைகளும் விபூதி உடலில் பட்டவுடனே ஒழிந்து போகும் என்று உபதேசித்திருக்கிறார். பரமேஸ்வரியின் அருட்கரத்தால் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிக்கத்தில் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சுதந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூர் வாய் உமைப்பங்கன் திருவாலயவான் திருநீரே என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு சிவபக்தரும் இதை ஓதி வருவது மங்களகரமாக கருதப்படுகிறது. மாலை முரசு ஆன்மீகம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.